இப்போ நம்ம பறவைகள் சரணாலயம் பார்க்கலாம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். வேட்டங்குடி அப்படின்னாலே வேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேட்டுனாலே என்னது, பட்டாசுக்கு சிவகங்கை தானே வேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பட்டாசை. ஸோ வேட்டங்குடி அப்படின்றது சிவகங்கை. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை. அடுத்தது திருவள்ளுவர் வந்து காட்டில் தான் பழத்தெல்லாம் சாப்பிட்ருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ வந்து பழம்லாம் கடையில் விற்றுருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால். அப்போது திருவள்ளுவர் பழவேற்காடு ஏரி, பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். ஏன்னா திருவள்ளுவர் பழங்களை காட்டில் தான் சாப்பிட்ருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளூர். அடுத்தது காஞ்சிபுரத்தில், காஞ்சிபுரத்தில் ஒரு வேடன் வந்து கறிக்கிளி விற்கிறாராம். அதாவது கிளி, கிளி கறி சொல்கிறோம் இல்லையா, அதான் கறிக்கிளி வந்து விற்கிறாராம் காஞ்சிபுரத்தில். அப்போது ரெண்டு, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அடுத்தது கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம். அப்புறம் ஈரோடு வெள்ளோடு ஈரோடு, ஈரோடு வெள்ளோடு, டூடுன்னு முடியுது இல்லையா ராய்மிங், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரோடு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். திருநெல்வேலியில் குக்கூ அப்படின்னு சத்தம் கேட்குமா, திருநெல்வேலியில் பறவைகள் குக்கூ அப்படின்னுமா. அப்போ கூத்தன்குளம் கூடங்குளம், கூந்தன்குளம் கூடங்குளம், கூத்தன்குளம் கூடங்குளம், இது ரெண்டுமே வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலியில் குக்கூ அப்படின்னு பறவைகள் கத்தும். அடுத்தது திருவாரூர். வடுவூர் திரு, வடுவூர் திரு உதய மார்த்தாண்டம், வடுவூர் திரு உதய மார்த்தாண்டம் வரார், வடுவூர் திரு உதய மார்த்தாண்டம் வரார். அப்போது திரு வரார் அப்படின்னு வராது, அப்போது திருவாரூர், திருவாரூர், வடுவூர் திரு உதய மார்த்தாண்டம் வரார், வரார் அப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா வடுவூர் அதுவும் வந்துடும், வடுவூர் பறவைகள் சரணாலயம் உதய மார்த்தாண்டமும் வந்துடும். திருவாரார்ன்றது திருவாரூர். அடுத்தது அரியலூர். காரை வெட்டி அரியணும், காரை வெட்டி அரியணும், அதான் அரியலூர். காரை வெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். அப்புறம் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் தான் நிறைய இருக்கு. என்னென்னா மேலே கீழே செல்வம், மேலே கீழே சக்கரக்கோட்டை சித்திரம், சக்கரக்கோட்டை சித்திரம் செய்து, மேலே கீழே செல்வம் சக்கரக்கோட்டை சித்திரம் செய்து கஞ்சியை தீர்த்தமாக கொடுத்தான். அதை ராமன் வந்து சாப்பிட்டான். மேலே கீழே செல்வம், மேலே கீழே செல்வம் சக்கரக்கோட்டையை வரைஞ்சு, அதாவது சக்கரக்கோட்டையை சித்திரம் செய்து கஞ்சியை தீர்த்தமாக கொடுத்தான். அதை வந்து ராமன் வாங்கி சாப்பிட்டான். அப்போது மேலே கீழே அப்படின்றது மேலே செல்வனூர், கீழே செல்வனூர். அடுத்தது சக்கரக்கோட்டைன்றது சக்கரக்கோட்டை ஏறி பறவைகள் சரணாலயம். சித்திரம் செய்து அது வந்து சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். கஞ்சிய தீர்த்தம் கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம். தீர்த்தம்ன்றது தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். யார் கொடுத்தான்றது ராமன், அப்போ அது வந்து ராமநாதபுரம். ஊ சுடு, ஊ சுடு அப்படின்னு சின்ன பசங்களை நம்ம பயப்படுத்தோம் இல்லையா, அது மாதிரி ஏரியில் விழுந்தால் சுடும், ஏரியில் விழுந்தால் வந்து ஊ சுடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏரி ஊ சுடு, ஊ சுடு, இது வந்து ஊ சுடு ஏரி பறவைகள் சரணாலயம் விழுந்தா. அப்போ விழுப்புரம், விழுப்புரம். ஸோ டோட்டலாக 15 பறவைகள் சரணாலயம், 15 வனவிலங்குகள் சரணாலயம். தேங்க்யூ.